ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரியாவிட்டி சமையல். இன்றைக்கு நம்ம சேனலில் என்னுடைய பர்த்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. என் ஹஸ்பண்ட் எனக்காக சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தார், அது என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ரியாவிட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெக்கரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா விண்டோ ஸ்க்ரீனில் ஏற்கனவே ஷேர் கர்ட்டனும் லைட் செட்டிங்ஸும் போட்டிருப்பேன். பெட்ரூம் மேக் ஓவர் வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பலூன்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கி டைப் பண்ணியிருக்கோம். ஹாப்பி பர்த்டே பலூன்ஸும் ஹாப்பி பர்த்டே போஸ்டர்ஸ், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோஸ் வந்து ஏற்கனவே வீட்டில் இருந்தது, அது வந்து கிளிப் மாதிரி வச்சு குத்திருக்கேன். அந்த கிளிப் வந்து லதா சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவும் நான் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பர்ச்சேஸ் வீடியோன்னே போட்டிருக்கேன், அதையும் நான் நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லைட் செட்டிங்ஸ் இருந்தது, அதையும் நம்ம போட்டுவிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கோம். இதுதான் என்னுடைய பர்த்டே கேக். எப்போவுமே வருஷம் வருஷம் கேக் வெட்டுவோம், கிஃப்ட்டும் கொடுப்பாங்க. இந்த வாட்டி வந்து கிஃப்ட் இன்னும் வரல, எப்போவுமே கேக் கூடயே வந்துச்சு கிஃப்ட்டை வந்து கொடுத்துருவாங்க, இந்த வாட்டி கொடுக்கல. நான் இப்போ கேட்டுகிட்டு இருந்தேன் கிஃப்ட் எங்கே இன்னும் வரலையே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அவங்களும் வந்து ஆமாம் இன்னும் வரலையே, எப்போ வரும்னுலாம் தெரியாது, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் என்ன யோசிச்சேன்னா அமேசானில் வந்து ஆர்டர் போட்டு டெலிவரி வந்து லேட் ஆகிடுச்சு போல் இருக்குது, அதனால் நம்மளே வந்து கூட்டிகிட்டு போய் கடை கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுப்பாங்க ஏதாவது, அந்த மாதிரியே யோசிச்சிருந்தேன். ஒன்றா அமேசானில் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா கடை கூட்டிகிட்டு போய் கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க, இப்படி தான் நான் யோசிச்சிருந்தேன். நான் பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது, கேக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கோல்ட் ஜுவல்லரி வந்து கிஃப்ட் வச்சுருந்தாங்க. அந்த பாக்ஸோடைய உள்ளே வச்சு பேக் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. இயரிங் வந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க, இது தான் அந்த இயரிங். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பாம்ஷோர் அப்படின்னு ஹோட்டல் இருக்குது, போரூர் ராமாபுரம் இருக்குல்லையே அங்கே வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது பாம்ஷோர்னு, அங்கே வந்து போய் லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் சூப், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் சிக்கன் சிஸ்லர், அந்த சிஸ்ல சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பிரியாணி வந்தது, நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சாப்பிட்றதில்ல, ஏன்னா நாங்கள் சாப்பிடும் போது 3:00 அந்த மாதிரி ஆகிடுச்சு, டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம், பட் புதுசாக திறந்துருக்காங்களா அந்த பார்க் போய் பார்க்கலாம், நம்ம இது வரைக்கும் போனதே இல்லை அப்படின்றதுனால இந்த பார்க் வந்தோம். பள்ளிக்கரணையில் இருக்கிற பார்க் இது, சூப்பராக இருந்தது, கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த சிட்டி லைஃப்லேயே இருந்துட்டு அந்த வண்டி சத்தம் கேட்டுகிட்டே இருந்துட்டு திடீர்னு ஒரு அமைதியான இடத்துக்கு போனால் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த காற்று சத்தம் அந்த மாதிரி வந்து இது வந்து ஆர்டிஃபிஷியல் தான், பட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கும் நிறையா வந்து இன்ஃபர்மேஷன்ஸான நிறையா வந்து போட்டிருக்காங்க, அவங்களுக்கும் வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். எல்லாருமே பார்க்க வேண்டிய இடம் தான், பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். இதை பற்றி நான் தனியாக வீடியோவே நான் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ப்ரியாவிட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.